ஸ்ரீகாந்தோ மாதுலோயஸ்ய ஜனனி சர்வமங்கலா ஜனகசங்கரோ தேவஸ்தம் வந்தே குஞ்சரானனம். 2019வது வருஷம் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி முக்கியமான ஒரு நிகழ்வு பூமியில் நடக்க இருக்கிறது. சூரிய கிரகணம் என்று பெயர். அமாவாசை என்று காலை சுமார் 8-10 மணிக்கு ஆரம்பித்து 11-20 மணி வரை இந்த கிரகணம் நீடிக்கிறது. 3 மணி நேரம் பூமியில் சூரியன் மறைக்கப்படுகிறது. சூரியனுடைய ஒரு பகுதி, அதனுடைய கிரணங்கள், சூரியனுடைய நிழல் மட்டுமே விழும். சூரியனுடைய கிரணங்கள் பூமியில் விழாது. இது ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம். சூரியனிடம் பூமியினுடைய நிழல் படுவதால் இந்த நிகழ்வு ஏற்படுகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். நமது சாஸ்திரங்களும் சம்பிரதாயமும் நிழல் சூரியனை மறைக்கிறது என்று குறிப்பிடுகிறது. ஆனால் பூமியினுடைய நிழல் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அந்த நிழலுக்கே வேறொரு பெயர் கொடுத்து ராகு கேது கிரகங்கள் சாயா கிரகம் என்று சாஸ்திரங்கள், ஜோதிஷ சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அந்த ரீதியில் கேது கிரகமானது சந்திர சூரியனை பிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக ஜோதிஷ சாஸ்திரம் தெரிவிக்கிறது. இந்த நிகழ்வால் பூமியில் சில மாற்றங்கள் ஏற்படும் என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது. பூமியில் குறிப்பிட்ட பகுதியில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். மேலும் குறிப்பிட்ட கிரகத்திற்கு உட்பட்டதான, அந்த ராசிக்கு உட்பட்டதான மனிதர்களிடமும் சில மாற்றங்கள் ஏற்படும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. இந்த மாற்றமானது கெடுதலான ஒரு மாற்றம். இந்த நிழலானது பூமியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது உடலில் நோய்களை, வியாதிகளை பரப்பக்கூடிய ஒரு கிரணங்கள். சூரியனுடைய கிரணமானது ஆரோக்கியத்தை தரும், நோயை போக்கடிக்கும். ஆனால் சூரியனுடைய கிரணம் பூமியில் படாமல் சூரியனை மறைத்து அந்த நிழல் பூமியில் படுவதால் அந்த நிழல் படக்கூடிய பகுதிகள், அங்கு வசிக்கக்கூடிய உயிரினங்கள், குறிப்பாக மனிதர்கள் அனைவருக்கும் அதனுடைய தாக்கமானது ஏற்படும். நோய்வாய்ப்படலாம், நோயை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு நிழல். ஆகவே சாஸ்திரம் சொல்கிறது, அந்த கிரகண காலத்தில் தன்னை பாதுகாத்து கொள்ள அனைவரும் ஸ்நானம் செய்ய வேண்டும், குளிக்க வேண்டும். ஜலத்தால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சுத்தமான குளிர்ந்த ஜலத்தில் ஸ்நானம் செய்ய வேண்டும். குழந்தைகள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் என்று அனைவருமே ஸ்நானம் செய்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த கிரணத்தின் தாக்கத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக 2 முறை ஸ்நானம் விதிக்கப்படுகிறது. கிரகணம் ஆரம்பித்தவுடன் ஒரு முறை குளிக்க வேண்டும். கிரகணம் முடிவுற்ற பிறகு மறுபடியும் ஒரு முறை ஸ்நானம் செய்ய வேண்டும். நீர்நிலைகளில், குளமோ, ஏரியோ, குட்டையோ அல்லது கிணறோ, ஏதோ ஒரு ஜலாசயத்தில் ஸ்நானம் செய்ய வேண்டும். கிரஸ்யமானே பவேத் ஸ்நானம் கிரஸ்தே ஸ்நானம் விதீயதே என்று அவசியம் அனைவரும் குளிக்க வேண்டும். குளிப்பதால் சரீரத்தில் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது. இது சாஸ்திரம் காட்டிய வழி. நமது முன்னோர்கள் கிரகண காலத்தில் என்னென்ன செய்தார்கள் என்று பார்த்தால், இவ்வாறு அனைவரும் ஸ்நானம் செய்வார்கள், குளிப்பார்கள். அருகிலுள்ள கடலுக்கோ அல்லது குளத்திற்கோ சென்று ஸ்நானம் செய்வார்கள். சங்கல்பம் செய்து கொண்டு ஸ்நானம் செய்வார்கள். விட்ட பிறகு மறுபடியும் ஸ்நானம் செய்வார்கள். இது முக்கியமான ஒரு
காரியம், கட்டாயம் செய்ய வேண்டிய காரியம். அடுத்ததாக இந்த கிரகண காலத்தில் யாரும் எதுவும் சாப்பிடக்கூடாது, ஜலங்கூட குடிக்கக்கூடாது, காபி பால் போன்ற நீராகாரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, டிஃபன் சாப்பாடு போன்ற எதுவுமே, அதாவது 26/12/2019 காலை 8 மணி முதல் 11:20 வரை சுமார் 3 மணி நேரம் இந்த கிரகண நிகழ்வு, அந்த காலத்தில் குறிப்பாக எதுவுமே சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அனாவசியமான வார்த்தைகளை பேசக்கூடாது, குற்றங்கள் புரியக்கூடாது, பாப காரியங்கள் ஈடுபடக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகளை சாஸ்திரம் நமக்காக விதிக்கிறது. காரணம் என்ன என்றால், இந்த கிரகண காலத்தில் வயிற்றில் இருக்கக்கூடிய உணவானது இந்த சூரியனை மறைக்கக்கூடிய நிழலின் தாக்கத்தால், கேதுவனுடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய அந்த கிரணம் வயிற்றுக்குள் ஊடுருவி சென்று வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய ஆகாரத்தை கூட பாதித்து அதை கூட விஷமாகவும் நோயாகவும் மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கிரகண காலத்தில் சாப்பிடப்படாது என்பது மட்டுமல்ல, கிரகண காலத்தில் வயிற்றில் எந்த ஆகாரமும் இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் சாஸ்திரம் அந்த கிரகண காலத்திற்கு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு முன்பாக அதிலிருந்தே எதுவுமே சாப்பிடாதே என்று மனிதர்களுக்கு தர்மசாஸ்திரம் கட்டுப்பாடை விதிக்கிறது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்று இரண்டு விதம். சந்திரனை மறைப்பது சந்திர கிரகணம், சூரியனை மறைப்பது சூரிய கிரகணம். இந்த மறைக்கக்கூடிய நிழலுக்கு ராகுகேது என்று பெயர். கேது மறைத்தால் கேது கிரஸ்தம் என்று பெயர், ராகு கிரகம் மறைத்தால் ராகு கிரஸ்தம் என்று பெயர். இந்த சமயத்தில் இந்த ஏற்படக்கூடிய கிரகணம் 26/12/2019 கேது கிரஸ்த சூரிய கிரகணம். கேது சூரியனை மறைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. பார்ஸ்வ சூரிய கிரகணம் என்று கூட சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சூரியன் முழுமையாக மறைக்கப்படாது. பார்ஸ்வம் என்றால் ஒரு பகுதி. சூரியனை மெதுவாக மெல்ல 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 சூரியனிடம் அந்த நிழல் படிய ஆரம்பித்து ஓரத்திலிருந்து முழுமையாக சூரியனை மறைக்காமல் ஒரு பகுதி மட்டும் மறைக்கக்கூடிய கிரகணம். இது எப்பொழுது அந்த நிழல் பட்டு சூரியன் மறைய ஆரம்பிக்கிறதோ, சூரியனிடம் நிழல் விழ ஆரம்பிக்கிறதோ அந்த சமயத்தில் கிரகணம் ஆரம்பம் என்றும், முழுமையாக அந்த நிழல் படியக்கூடிய சமயம் மத்திய காலம் என்றும், மெல்ல மெல்ல நிழல் மறுபடியும் விலகி சூரியன் முழுமையாக முன்போல் பிரகாசத்தை அடையக்கூடிய நேரமானது மோட்ச காலம் என்றும், மூன்று விதமான காலங்களை ஜோதிஷ் சாஸ்திரக்காரர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ 8-9 மணிக்கு அந்த நிழல் விழ ஆரம்பிக்கிறது. அதுதான் கிரகணம் ஆரம்ப சமயம். அந்த சமயத்தில் அனைவரும் சங்கல்பம் செய்து கொண்டு ஸ்நானம் செய்ய வேண்டும். மத்திய காலம் என்பது சுமார் 9:44 மணி, 8:08 முதல் 9:44 வரை நிழல்கள் படிய ஆரம்பிக்கும், படிய ஆரம்பித்து முடிந்துவிடும். 9:44 முதல் 11:09 வரை காலை மெல்ல மெல்ல அந்த நிழல் விலகி முன்போல் 11:10-20 மணிக்கு சூரியன் பிரகாசிக்க, அது கிரகணம் விடுபட்டதான நேரம். இந்த நேரத்தில் அனைவரும் நல்ல காரியங்களை நிறைய செய்ய வேண்டும், புண்ணியமான காரியங்களை செய்ய வேண்டும். முன்பு சொன்னது போல் சாப்பிடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இந்த காலத்தில் ஆலயங்களுக்கு செல்லலாம் என்றால் ஆலயங்களுக்கு கூட தோஷங்கள் ஏற்படுவது என்பதால் ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கும், எந்த கோவிலும் திறந்து வைக்க மாட்டார்கள். ஆகவே அனைவரும் ஸ்நானம் செய்து பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். சூரிய கிரகணம் ஆரம்பிக்கக்கூடியது அமாவாசை. சூரிய கிரகணம் விடுபடும் போது பிரதமை திதி, அதாவது மத்திய காலம் என்று சொல்லக்கூடிய 9:40 மணி வரை அமாவாசை, அதன் பிறகு பிரதமை திதி. ஆகவே சூரியன் கிரகணம் ஆரம்பித்தவுடன்
ஸ்நானம் செய்துவிட்டு முன்னோர்களுக்கு பிதர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். அனைவரும் செய்ய வேண்டும். சூரிய கிரகணம் விட்ட பிற்பாடு குளித்துவிட்டு உணவு தயார் செய்து சாப்பிடலாம். இப்படி இந்த கிரகணத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி. இந்த கிரகண காலத்தில் எந்த நட்சத்திரத்தில் கிரகணம் பிடிக்கிறதோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். தற்போது மூல நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில்தான் சூரிய கிரகணம் சம்பவிக்கிறது. ஆகவே மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், இதற்கு முன்பின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது மூல நட்சத்திரத்திற்கு முதல் நட்சத்திரம் கேட்டை, அடுத்த நட்சத்திரம் பூராடம். ஆக கேட்டை மூலம் பூராடம், இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சாந்தி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அத்துடன் மூல நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம், அதற்கு ஜென்ம அனுஜென்ம நட்சத்திரமான அஸ்வினி மகம் ஆகிய நட்சத்திரக்காரர்களும் கிரகணத்துக்காக சாந்தி பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். தன்னை பாதுகாத்துக் கொள்ள, இவர்களுக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்படும். ஆகவே இவர்கள் இந்த தானங்கள் செய்து பரிகாரங்கள் செய்து கொண்டு இந்த பாதையிலிருந்து விடுபடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன பரிகாரம் என்று கேட்டால், சூரிய கிரகணத்திற்கு கோதுமை செவப்பு கலர் பட்டு வஸ்திரத்தில், பட்டு துணியில் கோதுமை சேர்த்து தானம் செய்ய வேண்டும். கிரகண காலத்தில் தாமிர பாத்திரத்தில் வைத்து கொடுப்பது சிறந்தது. எல்லா தானத்திற்கும் மிஞ்சினதான தானம் சுவர்ண தானம், தங்கத்தை தானமாக கொடுப்பது. ஆகவே கிரகண காலத்தில் நாம் எதை செய்தாலும் அதற்கு 1000 மடங்கு அதிகமான புண்ணியம், எப்படிப்பட்ட புண்ணிய காரியங்களை செய்தாலும் 1000 மடங்கு அதிகமான பலன் கிடைக்கும் என்பதால் கிரகண காலத்தில் நிறைய தானங்கள் செய்யலாம். எந்த பொருளை வேணாலும் தானங்கள் செய்யலாம். கோதானம் செய்யலாம், பூமியை தானம் செய்யலாம், எள்ளு கருப்பு எள்ளு தானம் பண்ணலாம், சுவர்ணம் கோல்டு சக்திக்கு தக்கவாறு 1/2 கிராமோ 1 கிராமோ 1/4 கிராமோ தானம் செய்யலாம், நெய் பசுநெய் தானம் செய்யலாம், வஸ்திரங்கள் துணிமணிகள் தானம் செய்யலாம், தானியங்கள் நெல் கோதுமை துவரை போன்ற பருப்பு வகைகள், கடலை இதெல்லாம் தானிய வகைகள், இதை தானம் செய்யலாம். தானிய தானம், வெல்லம் தானம் செய்யலாம், வெள்ளி சின்ன வெள்ளி காயினோ வெள்ளி டம்ளரோ வெள்ளி கப்போ வெள்ளி சொம்போ சக்திக்கு தக்கவாறு வெள்ளியை தானம் செய்யலாம். பிதர்களுக்கு பிரீதி உப்பு தானம் செய்யலாம், பூஜைக்கு தேவைப்படக்கூடிய மணி தானம் செய்யலாம், புஸ்தகங்கள் தானங்களாக செய்யலாம், யாருக்கு எந்த புஸ்தகங்கள் தேவையோ அதை வாங்கி கொடுத்து புஸ்தக தானம் செய்யலாம், தீப தானம் விளக்கு வெள்ளியிலோ பித்தளையிலோ தங்கத்திலோ விளக்கு வாங்கி எரிய விட்டு தானம் செய்யலாம், உதகும்பம் நிறையாக தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய பாத்திரங்கள் தண்ணீருடன் சேர்த்து தானம் செய்யலாம். இப்படி 15 வகையான தானங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த தானங்களை அந்த கிரகண காலத்தில் செய்ய வேண்டும். அதாவது காலை 8:10 முதல் 11:10 மணி வரை, 20 மணி வரை, அந்த 3 மணி நேரம் கிரகண காலம், அந்த காலத்தில் தானம் செய்வது சாலச் சிறந்தது. அதற்கு அப்புறம் அதற்காக பரிகாரமாக தானம் செய்தால் பலன் உண்டு. ஆனால் அந்த 1000 மடங்கு அதிக பலன் என்பது கிரகண காலத்தில் மட்டும்தான். மந்திரங்களை உபதேசம் செய்து கொள்ள கிரகண காலம் மிகச்சிறந்த காலம். ஆகவே குருமுகமாக பஞ்சாட்சர மகாமந்திரமோ அஷ்டாட்சர மகாமந்திரங்கள், அம்பாளை குறித்ததான மந்திரங்கள், பரமேஸ்வர மந்திரங்கள், நாராயண மந்திரங்கள், நிறைய மந்திரங்கள் இருக்கு. ஏதோ ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு தொடர்ந்து ஜபம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள்
இந்த கிரகண காலத்தில் குருமுகமாக மந்திரங்களை உபதேசம் செய்து கொள்ளலாம். மேலும் உபதேசம் செய்து கொண்ட மந்திரங்களை ஜபம் செய்வதும் மிகச்சிறந்தது. கிரகண காலத்தில் செய்யக்கூடிய மந்திர ஜபமானது 1000 மடங்கு அதிக பலன். 10 ஆவர்த்தி ஜபம் செய்தால் 10000 ஆவர்த்தி மந்திரங்களை ஜபம் செய்த பலன் உண்டு, காயத்ரி மந்திரம் உள்பட. ஆகவே அவரவர்களுக்கு எந்த மந்திரங்கள் தெரியுமோ அந்த மந்திரங்களை இந்த கிரகண காலத்தில் ஜபம் செய்து பலனடையலாம். மேலும் இந்த கிரகண காலமானது முக்கியமான காலம் என்பதால் கூடினவரை அந்நிய பேச்சுகள் பேசாமல் இறைவன் சம்பந்தமான ஸ்தோத்திரங்களை சொல்வதோ அல்லது அத்தியனம் செய்த வேதங்களை சொல்வதோ, இவ்வாறு தனியாக நின்று தனித்து நின்று இந்த கிரகணத்தை அனைவரும் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளலாம். சூரிய கிரகணம் என்பது அடிக்கடி நிகழாது. சந்திர கிரகணம் எப்பொழுது நிகழும்? வருடமோ இல்லை வருடத்திற்கு 2 முறையோ வரும். சூரிய கிரகணம் என்பது மிகவும் அபூர்வம். சூரிய கிரகே என்று சாஸ்திரங்கள் சொல்றது. கேது கிரஸ்த பார்ஷ சூரிய கிரகணம். சரியாக தானம் செய்து பலன் அடையலாம். ஏராளமான தானம் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னலாம் நாம் தானம் செய்கிறோமோ 1000 மடங்கு பலனாக நமக்கே திரும்பி வரும் அன்னிய ஜென்மாக்களில். ஆகவே சரியான கஷ்டப்பட்டு சேமித்ததான பொருளை தானம் செய்யலாம் ஏழைகளுக்கு. ஆனால் அன்னதானம் மட்டும் வர்ஜியம் ஏனென்றால் சாப்பிடக்கூடாது என்று நிஷித்தமாக இருப்பதால் கிரகண காலத்தில் யாருக்கும் அன்னம் போடக்கூடாது, சாதம் போடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் நாம் சாதம் போட்டு அவர்கள் சாப்பிட்டு அந்த வயிற்றில் உள்ள உணவானது இந்த கிரகணத்தால் வியாதியாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆக அவருக்கு கெடுதல் ஏற்படுகிறது என்பதால் கிரகண காலத்தில் யாருக்கும் உணவளிக்க வேண்டாம். கிரகணத்திற்கு பிறகு சாப்பாடு போட்டால் அதிகமான பலன். இந்த கிரகணத்தினுடைய தாக்கமானது 7 நாட்கள் வரை நீடிக்கும் என்று, சூரிய கிரகத்தினுடைய தாக்கம் 7 நாட்கள் நீடிக்கும் கிரகணம் முடிந்த பிற்பாடு என்பதால் அந்த 7 நாட்கள் கூட இதே போல அன்னதானங்கள் மற்ற தானங்கள், மந்திர ஜபங்கள், புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்தல் போன்றவைகளை செய்யலாம். சென்னை போன்ற நகரங்களில் உள்ளவர்கள் சமுத்திரம் கடல் அருகிலேயே இருக்கிறது, ஆகவே கடலுக்கு சென்று நீராடலாம். அந்தந்த நதிகளில் ஸ்நானம் செய்தால் அந்தந்த நதி ஸ்நான பலன்தான் ஏற்படும். ஆனால் கடல் என்பது அனைத்து நதிகளின் சேர்க்கையாக சங்கமமாக இருப்பதால் கடலுக்கு சென்று கிரகணம் பிடித்தவுடன் ஸ்நானம் செய்து அங்கேயே இருந்து சிறிது காலங்கள் மந்திரங்களை ஜபம் செய்துவிட்டு அங்கேயே பிதர்களுக்கும் தர்ப்பணம் செய்துவிட்டு வீட்டிற்கு வந்து ஸ்நானம் செய்ய வேண்டும். கிரகணம் பிடித்த ஸ்நானம் சமுத்திரத்தில் செய்யலாம். ஆனால் கிரகணம் விட்ட பிற்பாடு குளிப்பது என்பது சமுத்திரத்தில் செய்யக்கூடாது. ஏனென்றால் பிரதமை வந்து விடுகிறது. அமாவாசையன்று சமுத்திர ஸ்நானம் விசேஷம். பிரதமையில் கடலில் நீராடக்கூடாது. ஆகவே வீட்டிற்கு வந்து குளிக்க வேண்டும். சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்வதால் அனைத்து நதிகளிலும் ஸ்நானம் செய்த பலனானது ஏற்படுகிறது. கிரகணம் பிடித்தவுடனேயே பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் சூரிய கிரகணத்தில். ஏனென்றால் அமாவாசை அப்பொழுது இருக்கிறது. 8-10 மணி முதல் 9-40 மணிக்குள் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதற்கு பிற்பாடு தர்ப்பணம் செய்யக்கூடாது, பிரதமை வந்துவிடும். இப்படியெல்லாம் பலவிதமான கட்டுப்பாடுகள், கோட்பாடுகள். நமது முன்னோர்கள் இதைத்தான் கடைபிடித்தார்கள். தற்காலத்தில் நமது புத்தியை குழப்பக்கூடிய ஏராளமான விஷயங்களும் ஏராளமான பேச்சுக்களும் விவாதங்களும் நமக்கு காதில் விழுவதால் புத்தி மாறிவிடக்கூடும் என்பதால் இந்த பதிவு வைதிகஸ்ரீ மூலம் வெளியிடப்படுகிறது. கிரகண காலத்தில் அனைவரும் முன்னோர்கள் என்னென்ன செய்து வந்தார்களோ, அவரவர்களுடைய தந்தையை பெற்றதான தந்தை என்று அப்பா தாத்தா அவர்கள் என்னென்ன ஆச்சரணை செய்து வந்தார்களோ அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் அதை கடைபிடித்ததால் தான் சௌக்கியமாக இருந்தார்கள், சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தினார்கள். அதே போல நாமும் இருக்க வேண்டும். ஆகவே கிரகண காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள்: கிரகணம் பிடித்தவுடன் ஒரு முறை குளித்தல், கிரகணம் முடிந்தவுடன் ஒரு முறை குளித்தல் என்பது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, பெண்கள் உட்பட. குறிப்பாக சில பேர்கள் குழந்தை பிறந்ததாலோ
அல்லது உறவினர் இறந்ததாலோ தீட்டு காத்து கொண்டிருப்பார்கள். 10 நாள் ஆசௌச்சம், 3 நாட்கள் தீட்டு, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதாந்திரம் 3 நாட்கள். இதே போன்ற காலங்களில் உள்ளவர்கள் கூட கிரகண காலத்தில் குளிக்க வேண்டும், ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு, விடக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது, கிரகண காலத்தில் சாப்பிடக்கூடாது. கிரகண காலத்திற்கு சுமார் 9 மணி நேரம் முன்பிலிருந்தே சாப்பிடக்கூடாது, 12 மணி நேரம். சூரிய சந்திர கிரகணத்திற்கு, கிரகணம் ஆரம்பிப்பதற்கு 9 மணி நேரம் முன்னாடியே உணவு சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும். சூரிய கிரகணத்திற்கு சுமார் 12 மணி நேரம் முன்பு சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும் என்பதால் 26/12/2019 காலை கிரகணம் என்பதால் முதல் நாள் இரவு 25/12/2019 இரவு சுமார் 8-10 மணிக்குள் உணவை சாப்பிடுவதை முடித்து கொள்ள வேண்டும். மறுநாள் காலை எதுவும் சாப்பிடப்படாது. காலையில் எழுந்து ஸ்நானம் செய்து நித்தியப்படி செய்ய வேண்டிய காரியங்களை முடித்துவிட்டு, கிரகணத்திற்காக ஸ்நானம் என்பது தனியான ஸ்நானம், 8-10 மணிக்கு மேல் ஸ்நானம் செய்துவிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து தானங்கள் செய்து பரிகாரங்கள் செய்து கொண்டு உபதேசமான மந்திரங்களை ஜபம் செய்து கொண்டு இருந்து 11-20 மணிக்கு கிரகணம் முடிந்த பிற்பாடு ஒரு முறை ஸ்நானம் செய்துவிட்டு சமைத்து சாப்பிட வேண்டும். கிரகணத்திற்கு முன்பாக சமைக்கப்பட்ட உணவு பண்டங்கள் எதையும் கிரகணத்திற்கு பிற்பாடு சாப்பிடப்படாது. காரணம், சமைத்து வைத்த பொருள்களில் இந்த கிரகணத்தால் ஏற்படக்கூடிய அந்த நிழலுடைய தாக்கம், அதனுடைய கிரணம் விழுவதால் அங்கு கூட அந்த விஷங்கள், பாய்சன், அது அப்படியே அந்த நிழலுடைய கிரணங்கள் பூரா விஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய தாக்கம் இருக்கும் என்பதால் கிரகணத்திற்கு முன்பாக சமைத்து வைக்கப்பட்ட உணவு பண்டங்கள் எதுவும் கிரகணத்திற்கு பிற்பாடு பயன்படுத்தக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆகவே காலை எதுவுமே சமைக்க வேண்டாம். ஒரு சில பொருள்கள், மோர், பால், எண்ணெய் வகைராக்கள், ஜலங்கள் போன்ற பொருள்கள் இருந்தால் அவைகளில் தர்பையோ ரெண்டு எல்லையோ போட்டு வச்சால் அதை பின்னாடி பயன்படுத்தி கொள்ளலாம், கிரகணம் முடிந்த பிற்பாடு என்றெல்லாம் சாஸ்திரங்கள் நமக்கு அறிவுறுத்துகிறது. சாஸ்திராயச்ச ஹிதாயச்ச, நம்மளுடைய நன்மைக்காகவே மகரிஷிகள் இவைகளெல்லாம் தர்மசாஸ்திரங்கள் சொல்லியுள்ளார்கள். இந்த நியமங்களை கடைபிடித்து அனைவரும் இந்த கிரகண காலத்தை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நிறையாக தானம் செய்ய வேண்டும். என்னென்ன முடியுமோ ஏழைகளுக்கும் தீனர்களுக்கும் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய தானங்கள் செய்ய வேண்டும். சூரிய கிரகணத்தில் செய்யக்கூடிய தானம் 1000 மடங்கு பலன் என்பதால் நிறையாக இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி செய்து நாமும் முன்னேற்றமடைந்து அவர்களையும் முன்னேற்றமடைந்து இந்த தேசத்துக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளிலிருந்து தேசத்தை பாதுகாத்து நாமும் நன்மையடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். பகவான் எல்லாருக்கும் நல்லதை கொடுக்கட்டும். ராம் 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 ராம்.